படம் எப்படி இருந்துச்சு? வெந்து தனிந்தது காடு, பொன்னியின் செல்வனுக்கு வணக்கத்தை போடு. சூப்பரா இருந்துச்சு, நீங்க எதிர்பார்த்ததை விட இருந்துச்சு. புதுசா ஒரு சாதாரண ஆடியன்ஸ் பாக்குறோம், ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தவங்களுக்கு ஒரு மாதிரி. அருமையான படம், நல்லா இருந்துச்சு. காலத்துக்கு பிறகு வந்த ஒரு நல்ல திரைப்படம் நினைக்கிறேன். டெக்னிக்கல் சைட்ல ரொம்ப நல்லா இருந்திருக்கு. எடிட்டிங் மத்தது மியூசிக்கெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. சவுண்ட் சூப்பர். தமிழ் திரையுலகில் இப்படி ஒரு படம் வந்தது ரொம்ப குறைவு. அப்படி வர்றது நல்லா இருந்தது. வரலாறு தெரியாதவங்களும் அந்த வரலாறு படிச்சுக்கலாம். சிறந்த நடிகர்கள். இதுவரைக்கும் எந்த படத்துலையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர்கள்லாம் நடித்தது கிடையாது. எல்லாரும் பாருங்கள். வரலாறு, தமிழர்களுடைய வரலாறுக்கு ஒரு பெருமை தந்த படமாக நான் நினைக்கிறேன். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஸ் அ மணிரத்னம் ஃபேனாக நான் அவரோட ஒவ்வொரு சீனையுமே ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தேன். பட் படம் பார்க்குறவங்க வந்து நீங்கள் பிரம்மாண்டத்தெல்லாம் எதிர்பார்த்து வராதிங்க. நான் அதெல்லாம் இங்கே கிடையாது. இது வந்து வேறு லெவல் சம்பவம். மணிரத்னம் ஃபேனா, ரவுமான் ஃபேனா, பொன்னியின் செல்வன் ஃபேனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு லவ் பேக்கேஜா இருக்கு. வேற லெவல்ல இருந்தது. ஆக்சுவலா இந்த படம் வந்து தமிழர்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு படம். இலங்கை மற்றும் இந்தியாவை சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். பெருந்தம் தமிழ் சினிமா மற்றும் உலக சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு திரைப்படம் வந்து இதுவரைக்கும் வரல. இனிமேலும் எடுக்கிறது வந்து கஷ்டம் தான். நிறைய பேராக எம்ஜிஆர் இந்த படத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறார். சிவாஜி, அது நேரம் கமல், ராஜினி இப்படியான நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாலும் மணிரத்னம் வந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலில் மக்களுக்காக கொடுத்துருக்கிறாரு. அண்ட் ஆல் கிரெடிட் கோஸ் டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு அந்த அளவு ஒரு பட்ஜெட் வேணும். ஸோ அந்த மாதிரியான வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கலாம், அண்ட் ஒவ்வொரு ஒரு கேரக்டரும் செதுக்கி இருக்கிறாங்க. அந்த கதை படித்தவர்களுக்கு வந்து இந்த படம் வந்து அப்படி கதை படித்தவர்களுக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்கிறத விட படிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்குறவங்களுக்கு ரியலி ரொம்ப 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 நல்லாவே இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. பொன்னியின் செல்வன் நாவல் அப்படின்றத தாண்டி மணிரத்னம் அவர்களினுடைய ஒரு பொன்னியின் செல்வனை தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. நான் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாங்க. படத்துக்குள்ள அந்த கதையினுடைய நீரோட்டத்துக்குள்ள நாங்கள் உடனடியாக போயிடணும் அப்படின்றதுக்காக நிறைய எலிமெண்ட்ஸ், ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், கேமரா ரவிவர்மனாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. படத்தை தயவு செய்து திரையரங்குகளில் போய் பார்த்துருங்க. இந்த ஓடிடி அது இதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் போயிடாதீங்க. ப்ளீஸ் தியேட்டரில் பாருங்கள்.